ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வஞ்சிர மீன் கருவாடு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கருவாடு வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். கருவாடை சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக அரிஞ்சது, பூண்டு பொடிசாக அரிஞ்சது, எண்ணெய், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், கருவேப்பில்லை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், கறி மிளகாய்த்தூள். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவாடை போட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போல தேவையில்லை, கருவாடுலேயே உப்பு இருக்கும். இதே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். வறுவல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வஜ்ர மீன் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.